உலக நாடுகள் தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை இந்த இக்கட்டான நேரத்தில் எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த சூழலை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக லெபனான் நாட்டு அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. மருத்துவ பயன்பாட்டுக்காகவும் தொழில்துறை பயன்பாட்டுக்காகவும் கஞ்சா உற்பத்தியை சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறாங்க லெபனான் நாட்டு நாடாளுமன்றம். ஏற்கனவே கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய லெபனான் நாட்டு அரசை இந்த முடிவுனால மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். இதன் மூலமா கஞ்சா செடி வளர்ப்பதை சட்டப்பூர்வமாக மாத்தின முதல் அரபு நாடா லெபனான் அரசு உருவாகி இருக்கு. லெபனான் நாட்டில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலம் தான் பெக்கா. இப்போ கஞ்சாவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே மாநிலமாக லெபனான் நாட்டில் இந்த பெக்கா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பெக்காவில தான் பல தசாப்தங்களாக சட்ட விரோதமாகவே கஞ்சா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு மற்றும் கட்சியாக இருக்கக்கூடிய ஹெஸ்பொல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகள் இதனை கடுமை எதிர்த்தாங்க. இருந்தாலும் கூட இந்த மசோதாவிற்கு தேவையான வாக்குகள் கிடைச்சு இந்த மசோதா சட்டமாகி இருக்கு. லெபனான் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மைக்கேல் அவுன் மற்றும் சபாநாயகர் நபி வெர்ரி உள்ளிட்டோர் ஹிஸ்புல்லா கட்சியினுடைய கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் தான். இருந்தாலுமே அவர்களும் இந்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் குறிப்பிடத்தக்க செய்தி. உலகளாவிய ஆய்வு நிறுவனமான மெக்கன்சி 2018 வருஷம் நடத்திய ஒரு ஆய்வுல கண்டிப்பாக இந்த கஞ்சா உற்பத்தியை செய்யலாம் அப்படின்னு பரிந்துரையும் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கஞ்சா உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னா லெபனான் நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு $1 பில்லியன் வரைக்கும் வருமானத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு ப்ளூம்பர்க் அறிக்கை ஒன்றையும் கொடுத்திருந்தாங்க. போதை மற்றும் குற்றம் தொடர்பாக ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் 2018 வருஷத்துல லெபனான் நாட்டை டாப் 5 கஞ்சா உற்பத்தியாளர்கள் நாடு அப்படின்னு மதிப்பீடு பண்ணிருந்தது குறிப்பிடத்தக்க செய்தி. அமெரிக்காவோட ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தினுடைய கொள்கை ஆய்வாளரும் பேராசிரியருமான ஃப்ராஸ் மக்சாத் இந்த நடவடிக்கை வெற்றிகரம் நடைபெறணும் அப்படின்னா இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்த விஷயத்த ஒழுங்கா அமல்படுத்தி சரியான வரிகளை வாங்கினாங்க அப்படின்னா இது லெபனானுக்கு பாசிட்டிவான சொல்யூஷன் தான் கொடுக்கும் அப்படின்னு திரு மக்சாத் அவர்கள் தி நேஷனல் பத்திரிகையில தெரிவிச்சிருந்தார். ஆனா இங்க குறிப்பிட வேண்டிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொள்கை முடிவானது ஏற்கனவே லெபனான் நாட்டில் நடைபெற்ற ஒரு விஷயத்திற்கு அப்படியே நேரு முரணானது. ஆமா, 90களில் லெபனான் நாட்டில் பல மில்லியன் வெளிநாட்டு டாலர்களை பயன்படுத்தி பெக்காவில் நடைபெற்று கொண்டிருந்த இந்த கஞ்சா பயிரிடத்திற்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. இதை கண்டிப்பா நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு மக்சாத் சொல்லியிருக்கிறார். இந்த மசோதாவிற்கு பொதுவாகவே எதிர்ப்பு தெரிவிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெஸ்பொல்லா அமைப்பினர் மட்டும்தான். இஸ்லாமிய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த விஷயத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்க ஹெஸ்பொல்லா அமைப்பினர். ஆனா நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய கூட்டணி கட்சியினரே வாக்களித்து தான் இதை சட்டமாக்கி இருக்கிறாங்க. சோ அரபு நாடுகளிலேயே முதல் நாடாக கஞ்சா உற்பத்தியை சட்டப்பூர்வமாக்கிய நாடாக இன்னைக்கு லெபனான் உருவாகி இருக்குது. போக போக தான் பார்க்கணும் லெபனானுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத.